ஸ்வீடனில் தீவிர வலதுசாரி அமைப்பு இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை எரித்ததை எதிர்த்து நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது ஸ்வீடனின் தெற்கு பகுதியில் இருக்கும் மால்மோவில் பல மணி நேரங்களாக நடந்த அந்த கலவரத்தில் வாகனங்களுக்கு தீயிடப்பட்டன கடைகள் சேதப்படுத்தப்பட்டன இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் கூறுகின்றனர் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கல் எறிவதாகவும் கார் டயர்களுக்கு தீ வைப்பதாகவும் போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் என்கிறது ராய்ட்டர் செய்தி முகமை மேலும் குரான் எரிக்கப்பட்ட அதே இடத்தில் போராட்டம் நடந்ததாகவும் அவர் தெரிவிக்கிறார் ஏன் இந்த போராட்டம் தீவிர வலதுசாரி டென்மார்க் அரசியல்வாதியான ராஸ்முஸ் பலுடோன் குரான் எரிப்பு பேரணியை முன்னெடுத்தார் போராட்டத்தில் அவரை கலந்து கொள்ள விடாமல் போலீசார் வெள்ளிக்கிழமை தடுத்தனர் ஆனால் அவர் ஆதரவாளர்கள் இதனை பொருட்படுத்தாமல் குரான் எரிப்பு பேரணியை நடத்தினர் டென்மார்க் எல்லையில் ராஸ்முஸ் பலுடோனை தடுத்த ஸ்வீடன் போலீசார் அவர் ஸ்வீடன் உள்நுழைய இரண்டு ஆண்டுகள் தடை விதித்தனர் இனவாதம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளுக்காக டென்மார்க் கடும்போக்கு ஸ்ட்ராங் குர்ஸ் கட்சியின் தலைவரான ராஸ்முஸ் பலுடோனிற்கு இவ்வாண்டு தொடக்கத்தில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது டென்மார்க் நீதிமன்றம் அவர் இஸ்லாமிற்கு எதிராக சமூக ஊடகங்களில் காணொளி பகிர்ந்த குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது இப்படியான சூழலில்தான் ஸ்வீடனில் குரான் எரிப்பு போராட்டம் நடந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் வி ஆர் வித் ஸ்வீடன் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருகிறது இந்த ஹேஷ்டாகுடன் எட்டாயிரத்துக்கும் அதிகமான ட்விட்டுகள் பகிரப்பட்டுள்ளன